Hello students, example 1.2, if capital A equal to A, B, C, D is a non-singular matrix, find A inverse. A inverse calculate pannona, A inverse varaya formula namakku theriyum. A inverse equal to 1 by determinant A adjoint A, adanudaya formula. Seriya? A equal to A, B, C, D. Determine A node matrix and value. The A inverse equal to 1 by determinant A adjoint A. You render calculate panna. Determinant A calculate panna. Adjoint A calculate panna. Determinant A equal to determinant A, B, C, D. A, D minus B, C. A, D is the leading diagonal. That is A, D. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதனுடைய சிம்பிள் மாற்றி எழுதணும். அதுதான் ஃபார்முலா. மைனர்லாம் ஆல்ரெடி ஃபார்முலாவில் சொல்லியிருக்கோம். அதுதான் ஏடி மைனஸ் பிசி அப்படின்றது. இப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அதே மாதிரி பை டெஃபினிஷன் அட்ஜாயின்ட்டு ஏ, அட்ஜாயின்ட் ஏனுடைய டெஃபினேஷனில் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ப்ளஸ் M11 மைனஸ் M12 மைனஸ் M21 ப்ளஸ் M22 ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, இங்கே எழுதும்போது M11 அந்த பிளேஸில் பார்க்கும்போது M11னா இதுதான் M11. அதனுடைய ரோ காலம் விட்டுருணும். இதனுடைய ரோ காலம் விட்டுட்டு மீதி இந்த டி மட்டும் எடுத்துக்கணும். இந்த சிம்பிள் அப்படியே எடுத்துக்கணும். ப்ளஸ் டி, அடுத்து M12 அப்படின்னா பி இருக்கிற பிளேஸ், அதனுடைய ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுட்டா சி மட்டும் வரும். இங்கே சிம்பிள் வந்து மைனஸ்க்கு இது மைனஸ் சி. அதே மாதிரி M21னா சி இருக்கிற பிளேஸ் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டால் பி மட்டும் இருக்கும். பி எழுதணும் அப்படியே. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குதுன்னா அப்புறம் மைனஸ் பி அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் M22னா டின்றது வரும் செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்படின்னா ஏ மட்டும் வரும். இந்த சிம்பிள் வந்து ப்ளஸ் அப்படின்னா ஏ மட்டும் எழுதுனா போதும். இது ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ். அடுத்த ஸ்டெப்பில் அட்ஜாயின்ட் ஏவுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து மாற்றி எழுதுனீங்கன்னா அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு டி ரோ, இந்த ரோவை வந்து காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். டி டி மைனஸ் ஏ வந்து காலமாக எழுதணும். ரோவாகிறது இங்கே காலமாக மாற்றிடணும். அதே மாதிரி செகண்ட் ரோ வர்றது மைனஸ் பி ஏ இப்படி மாற்றி எழுதணும். எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அட்ஜாயின்ட் ஏ முடிஞ்சது. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ இப்படி சொல்லலாம். 1 பை டிட்டர்மினன்ட் ஏனுடைய வேல்யூ ஏடி மைனஸ் பிசி அட்ஜாயின்ட் ஏ, இந்த வேல்யூ டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ, சரிங்களா? அவ்வளோதான். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஏடி, 1 பை ஏடி மைனஸ் பிசி அட்ஜாயின்ட் ஏனுடைய வேல்யூ டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ அப்படின்னு சொல்லுங்க.